வாழ்க வளமுடன். தமிழே உயிர். இந்த ஒளியலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது அதாவது பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், அரசாணிக்காய்னு சொல்லுவாங்க இதை. இந்த வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை எப்படி நம்ம பொரியல் செய்து சாப்பிட்லான்னு பார்க்கலாம் இன்றைக்கி. இதுக்காக நான் வந்து ஒரு 1 கிலோ அளவுக்கு பூசணிக்காய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் தோலோடவும் சேர்த்து சமைக்கலாம். இன்றைக்கி நான் தோல் எடுத்துட்டு சீவி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு சட்டி வச்சுக்கோங்க. சட்டியில் நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். பொரியலுக்கு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அந்த பூசணிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப அதிகமாக நம்ம மசாலா எதுவும் சேர்க்காம ஒரு சுலபமாக சீக்கிரமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெடிக்கிற நேரத்தில் நான் கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயோடு கொஞ்சம் தொழவி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுட்டேன். இப்போ மூடி வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா அப்படியே கிளறி விடுங்க. இல்லைன்னா அப்படியே அடியில் ஒட்டிக்கும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல. ஜஸ்ட் எண்ணெயிலே தான் வந்து நம்ம இப்போ பரட்டிகிட்ருக்கோம். இதுக்கு அதிகமாக தண்ணி கூட சேர்க்க தேவைய அவசியமும் இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா இதை மாதிரி இன்னொரு வாட்டி பரட்டி விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகம் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். திரும்பவும் இதை மூடி வைக்கலாம். பூசணிக்காய் நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். அப்படி தொட்டு பார்த்திங்கனாலே தெரிஞ்சிடும் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வந்து காரத்துக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். இதை அப்படியே பரட்டி விட்டுட்டு 1 நிமிஷம் நான் தண்ணியும் சேர்க்கல பாருங்கள். நான் சிம்மில் தான் வச்சு சமைச்சிருக்கேன். அதில் இருக்கிற தண்ணியே வந்து சரியாக இருக்கும். ஒரே நிமிஷம் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். 1 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம மிளகு சேர்த்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். காய் ரொம்ப அருமையாக வந்துருச்சு. தண்ணியே சேர்க்கல. இருந்தாலும் பாருங்கள், இந்த காயில் இருக்க தண்ணியே வந்து சேர்ந்து இதில் வெந்துருச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். நம்முடைய சுவையான எளிமையான பூசணிக்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் மண்சட்டியில் சமைச்சு பாருங்கள். நல்ல ஆரோக்கிய வாழ்வை வாழலாம். வாழ்க வளமுடன். ஆரோக்கிய வாழ்வே அளவற்ற செல்வம். Thank you.